கடவுள் மாதிரி சார் அவர். அந்த நல்ல மனசு போல மகாராஜனாவே என் பையனுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு சார். நியூலி லான்ச்ட் Vivo V40 சீரிஸ் நவ அவைலபிள் அட் பூர்விகா. விசிட் யுவர் நியர்பை பூர்விகா ஷோரூம். உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். பையனுடைய எதிர்காலமே போச்சே, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது, இப்போ நான் ஒரு திடீர்னு எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவோம், எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள, நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல சார். அவ்வளோ ஒரு உள்ள அன்போட, எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ், எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு அவர் கேட்டார். மேனேஜரை கொடுத்தாரு, எவ்வளோ அமௌண்ட்டு என்ன பிடிச்சா கட்டியிருக்கோம். என்கிட்ட ஒன்றுமே இருக்காது சார், காலைல ஏற்றம் ஒன்றுமே இருக்காது. எங்கள் வீட்டில் அதிகமாக சாப்பிட்டது கிளறின சார் தான். வாய்ப்பும் கொடுத்து பசங்களுக்கு அவர் தான் பெரிய ஸ்கூலில் படிக்கிறதுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணார். ரெண்டு பிள்ளைங்களுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணார், அப்படிலாம் எனக்கு உதவி பண்ணார். எனக்கு எந்த கஷ்டம் தெரியலைங்க சார். இருந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பேக்டாப் சப்போர்ட் இல்லை, மனைவிக்கும் உடல்நலம் சரியில்லைங்க. இந்த 2 மாதம் மன உளைச்சல், எத்தனையோ பேர் வந்து அலைய ரொம்ப அலைய வச்சாங்க சார். ரொம்ப கேலி கிண்டல், பல அவமானங்களை நான் அடைஞ்சேன். 1 வருஷத்துக்கான மொத்த பீஸும் எல்கேஜியில் கட்ட ஆரம்பித்தவர் சார். சார் யாராவது பிகம் செகண்ட் இயர் வரைக்கும் கட்டுவாங்களா சார்? ஓகே, தொடர்ச்சியாக அவர் தான் தொடர்ச்சியாக சார். அப்பா யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் வாங்கும் போதெல்லாம் எல்லாரும் சந்தோஷம், பேர் ஆனந்தம், நான் மட்டும் அழுது. ஏன்னா அந்த கோல்டு மெடலை பாப்பா, அதான் ஃபர்ஸ்ட் ரேங்கு, பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு. அப்போ அது அவருடைய பங்களிப்பு அவ்வளோ இருக்கு. உன் வாழ்க்கையில் நான் படுற கஷ்டம் நீ படக்கூடாது. அந்த நல்ல தரமான படிப்பும் அதுக்கான ப்ராக்டிக்கல் நீ எடுத்துக்கிட்டேன்னா, நீ யாருக்கிட்டையும் என்னை மாதிரி கையேந்தாமல் உன் வருமானத்தை வச்சு நீ 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு வளர்ந்து காமிங்க. பிகைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம சிறிய வயதிலிருந்தே பல திரைப்படங்களில் ஒரு நகைச்சுவை நடிகராக வந்து பயணித்த ஒரு நபரை தான் சந்திக்க போகிறோம். விவேக் சார் அவர்களோட வந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. இவருடைய காமெடிகள்லாம் இன்றளவும் கூட நினைக்கும் பொழுது உள்ளபடியே வந்து அசை போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. 90s கிட்ஸ்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆள் தான் தென்னாலிசாமி ஆக்டர் அவர்களை மோடி இணைந்திருக்கார். வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கு. நான் சொல்லும் போதே நிறைய படங்கள்ல உங்களை பார்த்து ரசிச்சிருக்கிறோம். ஆமா, ரன்னு, யூத்து, ரோஜா குட்டம், தென்னவன், தேவன், ஐசி, யூனிவர்சிட்டி, அண்ணா கண்டேன், வணக்கம் தலைவா, சாமி, அருள், கோவில், நீ வேண்ட செல்லாம், இப்படி சொல்லிட்டே போகலாம் சார். அகரம், கிட்டத்தட்ட எத்தனை படங்கள் நான் பண்ணிருப்பீங்க சார்? கூட மட்டுமே ஒரு 45 ஃபிலிம் பண்ணிருக்கேன். 45 படங்கள், 45 படம் ஆட் பண்ணிருக்கேன் சார். ஓவராலா இப்ப சினிமா துறையில எத்தனை படங்கள் பண்ணிருப்பீங்க ரிலீஸ் ஆகாட்டியும் சார்? எப்படி பார்த்தாலும் ஒரு 85 மூவி பண்ணிருப்பேன். இப்ப எப்படி நான் போய்கிட்டு இருக்கு லைஃப்? இன்னும் ரிலீஸ் படமே கிட்டத்தட்ட 17-16 படம் இருக்குங்க. இப்போ ஓரளவுக்கு பிஸியாக தான் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம், இப்போ டல்லு. நாங்கள் வந்து சார் விவேக் சார் உடைய டீம் காமெடி ஆர்டிஸ்டாக அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம். ஆமாம், ட்ராக் காமெடி நிறைய. ஆமாம், நம்ம அதுவே எங்களுக்கு அடுத்தடுத்து அவனை அவர் சொன்னார் சார், போய் டேரக்டர்லாம் பாருனார். நாங்கள் வந்து ஃபேமிலி சர்வேக்கு அதுவே கரெக்டாக இருந்தது சார், போதுங்கன்ற மனமே அப்படி ஒரு மெயின் செட்லேயே போயிட்டேன் நான். அப்படியே காலங்கள் அப்படியே ஓடிடுச்சுங்க. அப்போ தான் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணலாம் போது நிறைய 1-2 படம் பண்ண ஆரம்பிச்சேங்க. மிஸ்ஸஸ் கொஞ்சம் உடம்பு சரியாக போயிடும். முக்கியமாக இப்போ நம்ம வந்து எதுக்காகனாக்கா, செய்தி ஒன்று வாசித்தோம், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண உதவி தேவைப்பட்டது உங்களுக்கு, அதை உடனடியாக வந்து நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஆமாம் உதவினார் அப்படின்னு கேள்விப்பட்டு வந்தோம். என்ன நடந்துச்சு அதை முதல்ல கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். பேஸ் ஒரு 2 வரி நான் விவேக் சார் பற்றி சொல்லி ஆகணும். வாய்ப்பும் கொடுத்து என்னுடைய குழந்தைங்களுக்கு, பசங்களுக்கு அவர் தான் பெரிய ஸ்கூலில் படிக்கிறதுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணார். 2 பிள்ளைங்களுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணார். ஆனால் 1 டைம் தான் வாங்குவேன், செகண்ட் டைம்லாம் அவர்கிட்ட நான் வாங்கினதே கிடையாது. அவரே கொடுத்தாலும் வாங்க மாட்டேன், திட்டிட்டு கொடுப்பார். அப்படிலாம் எனக்கு உதவி பண்ணார். எனக்கு எந்த கஷ்டம் தெரியலைங்க. ஏன்னா ஷூட்டிங் போகிறது என் ஃபேமிலி சார்வே வாடகை கொடுக்கறது கரெக்டாக இருக்கும், அப்படி தான் இருந்தாங்க. சார் இருந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பேக்டாப் சப்போர்ட் இல்லை, மனைவிக்கும் உடல்நலம் சரியில்லைங்க. அதில் ஒரு 6-7 வருஷம் நான் அப்படியே என் ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட்டு இப்படி கூட ஒரு ஆள் இருந்தவனுங்க, எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கும் அந்த ஒரு கண்டிஷனில் இருந்தாங்க. தவிர்க்க முடியாது சொன்னாலும் நான் பெரிய அப்ரோச்மெண்ட், பெரிய கம்பெனிக்கெலாம் போக முடியல அப்படி இருந்துட்டேன். இப்போ தம்பி திடீர்னு பார்த்தா இவர் கடகடன்னு ஒரு 10th, 11th, 12th முடிச்சு வந்துட்டார். இப்போ பாப்பா வந்து 1st இயர் CA படிக்கிறாங்க. பாப்பா யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க பிகாமில். இப்போ இவர் வந்து அந்த பியூர் சயின்ஸ் கோர்ஸ் தான் எடுத்தார். நம்ம 2 பசங்களும் யாரையா டாக்டர் ஆகணும்னு எங்களுடைய கனவுங்க. அது பாப்பா வந்து அவ்வளோ ஃபீஸ்லாம் உங்களால் கட்ட முடியாதுப்பா, நான் அக்கௌண்ட்ஸ் படிக்கிறேன், பிகாம் முடிச்சு CA பண்ணுறேன்ட்டாங்க. சரிம்மா, உங்கள் விருப்பம் என்ன, பிள்ளைங்களுடைய விருப்பத்தை நம்ம இது பண்ணக்கூடாது, நமக்கு அந்தளவுக்கு பேக்ட்ராப் இல்லைங்க. இவர் ஃபிசியோதெரப்பி கோர்ஸ் எடுப்போம், நமக்கு இன்கம் மட்டும் இல்லைப்பா, அது ஒரு சேவை, ஒரு ட்ரீட்மெண்ட்டு தானே அப்படின்னு ரொம்ப பிரியப்பட்டாப்புல. அந்த கோர்ஸ் தான் படித்தாப்புல 11th 12th. இப்போ பார்த்தா காலேஜ் முடிச்சாப்புல ஃபீஸ் கட்டணும், இவங்க பாப்பாவை கட்டணும், இவர் கட்டணும். ஒரு கடந்த 2 மாதமாக நிறையா காலேஜில் அட்மிஷன் போட்டு பார்த்து வெயிட் பண்ணாங்க. நேரத்தில் டொனேஷன் கேட்டாங்க சார், 2 லட்சம், 3 லட்சம், 1 லட்சம் டொனேஷன் கேட்டாங்க. ஃபீஸ் வேறு தனி 1 லட்சம் ரூபா. அப்போ நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன், பேர் அதிர்ச்சி ஆகிட்டேன். இவ்வளோ தொகை நம்மளாலாம் பண்ண முடியுமா
இப்போ சார் இல்லையே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே தவிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். இங்கேயும் முயற்சி பண்ணேன் சார். அப்போ தான் நண்பர் மியூசிக் டைரக்டர் அவர் அவர் நிறையா மியூசிக்கில் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கார். என்னுடைய நண்பர் அருமை நண்பர் அடையாரில் இருக்கார் கௌதமன் சார். அவர்கிட்ட நான் மெசேஜ் போட்டேன், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அவர் அவங்க நண்பர்கள் குழுவில் அந்த மெசேஜை கொஞ்சம் அவர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி என் நண்பன் பையன் பிசியில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவர் ஃப்ரெண்ட்ஸுகளும் சப்போர்ட் பண்ணி கேட்டார். அந்த நேரத்தில் வந்து அவர் ஒரு சின்ன தொகை ஃப்ரெண்ட்ஸுகளோட ரெடி பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணார். அப்புறம் அப்பா சேனல்லேருந்து அவங்க ஒரு 5000 ஹெல்ப் பண்ணாங்க சார். ஆக்சுவலாக அவங்க வந்து பெரம்பலூர்காரங்க, அப்பா யூடியூப் சேனலில் அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டு சார். அந்த சேனல் தான் இப்போ எனக்கு இப்போ மாதம் மாதம் சப்போர்ட் பண்ணுறாரு. அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணார். நான் நடித்த காலத்தில் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம்னா விக்ரமன் சார், ஆக்டர் விக்ரம், அஜித் சார், விஜய், இன்னும் நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோகிராஃபர்ஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். விவேக் சார் டீமில் நடிக்கும் போது விஜய் சார் எனக்கு நல்ல பழக்கம். உய உணக்காலேருந்து அஜித் சார்கிட்ட வந்து உன்னிடத்தில் என்ன கொடுத்தலேருந்து ஆனந்த பூங்காற்று ராஜா படத்தில் நான் கம்பெனி ஆட்சி ஷேர் பண்ணேன். இப்போ அஜித் சார்லாம் நல்லா பழக்கங்க. பட் இப்போ வந்து அவங்க வளர்ச்சி பெரிய லெவலில் போயிட்டாங்க சார். அவங்களாம் நான் சந்திக்கிறது எனக்கு பெரியது. அப்போ நான் ஒன்றுமே புரியல, அப்படியே இடிஞ்சு போய் தவிச்சு போயிருக்கும் போது தான் எனக்கு என்ன முதல்ல வந்து அவர்கிட்ட உதவி கேட்டேன். அட்மிஷன் போட்டிக்கலாம், இன்னும் போடலைங்க. ஆனால் போட்ட இடத்துலலாம் சில பெரிய காலேஜில் போட்ட இடத்துலலாம் டொனேஷன் கேட்குறாங்க. இந்த மார்க்குக்கு டொனேஷன் கம்பல்சரி கேட்குறாங்க. அதிகம் 550-570 மார்க்குக்கு டொனேஷன் வாங்குறாங்க. அப்போ நான் டொனேஷன் வசதி இல்லை. அப்போ ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாங்கும் போது நம்ம சூப்பர் ஹோட்டல் லட்சுமணன் பாபா இருக்காருங்களே அவரை சந்தித்து நான் உதவி கேட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னு ஒன்றும் இல்லை, உடனே டைரக்டர் விக்ரம் சார்கிட்ட பேசி தெனாலியோடைய பையனுக்கு இது மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க சார் அப்படின்னா எந்த காலேஜ்னா நாங்கள் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வந்து டொனேஷன் கிடையாது சார், ஃபீஸ் மட்டும்தான் 120,000 ரூபாய் ஃபீஸ் அது மட்டும் தான் தெரியும். ஆனால் சீட்டு வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக ஆயிடுச்சு, கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் விக்ரம் சார்கிட்ட பேசணும்னா விக்ரம் சார் உடனே ஏசி சண்முகன் சாருக்கு அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தார். 30 வருஷம் எனக்கு ரொம்ப தொடர்புள்ள ஒரு நல்ல பழக்கமான நண்பன், என்கிட்ட 3 வருஷம் ஒர்க் பண்ணவர் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி ரொம்ப நல்லா எழுதி அவரோட பையன் ரொம்ப படிக்கணும், 12th படிக்கணும், நீங்கள் ஒரு சீட்டு கொடுங்க, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலின்னு ரொம்ப என்னை பற்றி நல்லா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தார். அவர் லெட்டர் பண்ணி லெட்டர் கொடுத்தார். அந்த லெட்டர் போய் கொடுத்தோன்னே எனக்கு சீட்டு கிடச்சிச்சு, அட்மிஷன் போட்டு சீட்டு வாங்கிட்டாங்க. இப்போ பணம் கட்டணும். அப்போ தான் நம்ம கௌதம் சாருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணேன். அப்போ அவரால் ஒரு தெரிஞ்ச அவங்க நண்பர்களுக்கெல்லாம் மெசேஜ் போட்டு அவரால் முடிஞ்ச ஒரு உதவி செஞ்சார் சார். எனக்கு ஒரு 23,000 ரூபாய் ஹெல்ப் பண்ணார். நடிகர் சிங்கமுத்தன் அவர் ஒரு 3,000 ரூபாய் ஹெல்ப் பண்ணார். ரெஞ்சானரில் ஒரு நண்பர் ஒருத்தருங்க அசோக் பாய் அவர் ஒரு 2,000 ரூபாய் ஹெல்ப் பண்ணார். அப்புறம் நம்ம அப்பா சேனல், ஆமாம், பெரம்பலூர்காரங்க அப்பா டிவின்னு ஒரு யூடியூப் சேனல், அவர் ஒரு சின்ன தொகை எனக்கு ஹெல்ப் பண்ணாருங்க. மொத்தமாக வந்து 25,000 ரூபாய் இதில் கட்டிட்டேங்க. காலேஜில் போய் ஃபஸ்ட்டு கட்டி நல்ல சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கட்டிட்டேன். கட்டின உடனே இப்போ அடுத்த பேமெண்ட் ரெடி பண்ணுமே 1.20 சொல்கிறாங்களே அந்த ஸ்காலர்ஷிப்பு கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, அப்போ தான் நாங்கள் கம்மி பண்ணுவோன்ட்டாங்க. இப்போ 1.20 இருக்குது. இப்போ மறுபடியும் விக்ரம் சாருக்கு ஃபோனை போட்டு பேசி அந்த ஸ்காலர்ஷிப்பு அமௌண்ட்டு கொஞ்சம் குறைக்க சொல்லி இப்போ அவர் சார் பேசி அப்போ அது 96,000 காலேஜ் ஃபீஸ். ஆமாம், காலேஜ் ஃபீஸ் வருஷத்துக்கு. ஆனால் மொத்தமாக கட்டணுங்கிறாங்க. அப்புறம் பாபா நமக்கு பாபா விட்டா இறந்துறியா சார், எனக்கு சென்னையில் ஒரு தாய் மாதிரி சார், சூப்பர் ஹோட்டல் லட்சுமண பாப்பா. சிவாவுக்கு அப்புறம் எனக்கு பாபா தான் இப்போ, அவர் இறந்துட்டார் சிவாப்பா, நல்ல மனுஷன். அப்போ இப்போ நான் எனக்கு அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேமிலி எல்லா விதமும் பகுந்துக்கிற ஒரே மனிதர் எனக்கு சூப்பர் ஹோட்டல் லட்சுமண பாப்பா தான். அவள் எல்லாருக்கிட்டையும் நம்ம எல்லா விஷயமும் பேசணும். அவர்கிட்ட மனசு விட்டு நான் சொன்னேன், பையன் லைஃப் போய்டும் பாபா, ஏதாவது ஒன்று பண்ணுங்க பாபா அப்படின்னு ரொம்ப கண்ணு கலங்கிட்டாங்க. அதை என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு தான் ஸோ தொடர்ந்து விடாமல் ஒரு 4-5 நாள் போகும்போது அப்புறம் சில்ஸ் குமார் அதான் சொன்னார், விஜய் சேதுபதி சார் தெரியுமானார். தெரியும் சார், ஆரம்பத்தில் செஞ்சில் பார்த்துருக்கேன். பட் இப்போ எனக்கு அவர் தேவம் இருக்கிறதே தெரியாது, நான் தனிப்பட்ட முறையில் போக முடியாது. ஒன்றும் இல்லை, நீ பாபாக்கிட்ட பேசி பாபா மூலியமாக போனார். அப்புறம் பாபாக்கிட்ட போய் சொன்னாங்க. அப்புறம் அவங்க மேனேஜரு அங்கே ஆஃபீஸில் இருக்கிறவங்ககிட்ட தொடர்பு கொண்டு தொடர்ந்து ஒரு 4-5 நாள் அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாரம் நினைக்கிறேன் சார். நான் ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது சார் பாம்பேயில் இருந்தாங்க, ஷூட்டிங்கில் ஹிந்தி படம் ஷூட்டில் இருந்தார். சார் வந்தவங்கலாம் கூப்பிட்றாங்க. அதுமாதிரி நல்லா அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சார், எல்லா கிளாஸ்மேட்டு. அவருடைய கிளாஸ்மேட்டு தான் அவர் கூட இப்போ எல்லாம் மேனேஜ்மெண்ட்டு அக்கௌண்ட்ஸு கேஷியர் எல்லாம் பார்க்குறாங்க. நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல சார், அவ்வளோ ஒரு உள்ள அன்போடு நல்லா அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணி நல்ல ஒரு மரியாதையாக நல்லா இருந்தால் கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல மரியாதையாக பேசினாங்க. இது மாதிரி சார் ஸ்கிரிப்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் சார் ஃப்ரீனவுன்னா அவங்க உன்ன கூப்பிட்றாங்க. அப்புறம் மறுபடியும் பார்த்தா ஒரு நாள் அவங்களே கூப்பிட்டாங்க, சார் கிட்ட விஷயத்த சொன்னோம் பண்ணோன்னு உங்களை வர சொல்லிட்டாங்க. அப்புறம் உடனே பாபா எனக்கு ஃபோன் பண்ணாருங்க, தம்பி ரெடி பண்ணி தம்பியோட ஃபைல் இந்த டாக்குமெண்ட்டு சர்டிஃபிகேட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு போனோம். அவர் சார் ஆஃபீஸ் போனாங்க. 10 நிமிஷத்தில் வந்தார், மேலேருந்து வந்தார். அவர் ரூமில் கூப்பிட்டு போய் விசாரித்தார். விசாரித்த உடனே இந்த மாதிரி சார், 2 பசங்க பெரிய பாப்பா சிஏ படிக்கிறாங்க, 130,000 கட்டணும், தம்பிக்கும் இப்படி இது மாதிரி கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி சீட் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு அமௌண்ட் கட்டியிருக்கேன் சார், எவ்வளோ அமௌண்ட்டு பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு தான் அவர் கேட்டார். கேட்டோன்னா இந்த அமௌண்ட்டு எல்லாமே எடுத்து காமிச்சோம். விக்ரம சார் ரேட்டர் எல்லாம் காமிச்சாங்க. ஒரு வார்த்தை அவர் பேசலை சார். அவங்க மேனேஜரை கூப்பிட்டார், சந்தில்
ஒரு நடிகர்ப்பா, பழையாளவர் நடிகர், ஒரு பையன், அவர் எவ்வளோ அமௌண்ட்டு என்ன பீஸாக கட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லி, எனக்கு கையும் ஓடல கால் ஓடல சார். ஆனால் அந்த 1000 ரூபா 2000 ரூபான்னு சொல்லி 25,000 ரெடி பண்ணுறதுக்குள்ளே எனக்கு என்ன பண்ணுறது, என் பையன் என்னுடைய எதிர்காலமே போச்சே, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது, இப்போ அவரை நான் ஒரு 5,000 வாட்டி தான் பார்த்துருப்பேன் சார், பார்த்துருப்பேன். அவங்கெல்லாம் நல்லா வளர்ந்து டாப்பில் வந்துட்டாங்க. அப்புறம் நான் எனக்கு சார் அதெல்லாம் சும்மா சொல்கிறேன், என் தெய்வம் மாதிரி விவேக் சார், எனக்கு கடவுளே, என் குடும்பமே அவருக்கு, நாங்கள் சாகிற வரைக்கும் அவர் நன்றி சொல்லிட்டே இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தேவையானது எல்லாமே என் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு, நான் படிப்புக்கு தவிர வேறு எந்த அளவுக்கும் விவேக் சார் போகணும், விவேக் சாரும் சொல்லிவிடுவார், அவன் படிப்புக்கு மட்டும்தான் வருவான்ப்பா, நான் இல்லைனாலும் ஹெல்ப் பண்ணும் முருகன் சார்ட்ட சொல்லுவார். அப்படி இருந்தேன் நான். இப்போ நான் இவர் திடீர்னு எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவோம், எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள, இப்போ முழுசாக ஃபீஸ் கட்டியாச்சு. கடவுள் மாதிரி சார், அவர் மகாராஜா படம் தான், மகாராஜான படம் பார்த்தா அருமையான படம், சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். அந்த நல்ல மனசு போல் மகாராஜனாகவே என் பையனுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு சார். நேரத்தில் அவரை நான் வாழ்நாள் ஃபுல்லாக எங்கள் நானும் என் மவனும் என் மனைவி என் பிள்ளைங்க நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே. என்ன சொன்னார், வேறு என்ன பகிர்ந்துக்கிட்டார் அவர்கிட்டயோ இல்லை உங்ககிட்டயோ? அவர் என்ன சொன்னார்னா, தம்பிக்கு தான் சொன்னார். தம்பி வணக்கம், உங்கள் பேர்? விண்ணரசன். உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது, அவர் என்ன சொன்னார் அவங்கக்கிட்ட, என்ன சொல்லி அனுப்பிச்சார் போகும்போது? போனோம், இங்கே அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டோம், இந்த மாதிரி அவங்க ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி என்ன உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு கேட்டாங்க. இந்த மாதிரி 76K கட்டணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நாளைக்கு போயிட்டு மேனேஜர்கிட்ட சொல்லிடுறேன், நாளைக்கு போயிட்டு ஃபீஸ் கட்டிடுவாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஷார்ட்டாக தான் பேசினாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசி அதுக்கப்புறம் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க இல்லையா, இதுக்கப்புறமும் சில போராட்டங்கள் இருக்கும் அப்பாவுக்கு நிச்சயமாக. என்னன்னாக்கா, மொதல் வருஷம் பணம் கட்டியாடுச்சு, அடுத்து 2வது வருஷம் பணம் கட்டணும், 3வது வருஷம் பணம் கட்டணும், இந்த 4.5 வருஷம் படித்து முடிக்கிறதுக்கு அப்பா என்னென்ன முயற்சி எடுக்கணும் எடுக்க தான் போகிறாரு. உங்களுக்கு என்ன ஆசை, அப்பா அம்மாவுக்கு என்ன செஞ்சு பார்க்கணும்னு ஆசை இருக்குது? நிறைய ஐடியா இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். இப்போதைக்கு நல்லா ஒரு பொசிஷனில் அம்மா அப்பாவோட ஆசை வந்து நான் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றது தான். அது முதல்ல ஃபஸ்ட்டு நான் செஞ்சிடணும், அதுக்கப்புறம் தான் நான் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், வீடு வாங்கணும், அது மாதிரி நிறையா இருக்குது. எவ்வளோ நிறைய கஷ்டங்கள் அப்பா படுறத பார்த்துருப்பீங்க இல்லையா, சின்ன வயசுலேருந்தே இவ்வளோ பண்ணி இவ்வளோ பண்ணுறாரு, நம்ம படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னும் பொழுது அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படியாவது படித்து காமிச்சிடணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வெறி இருக்குது எனக்கு. ஏன்னா அப்பா நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கான பலன் நம்ம கொடுக்கணும், அந்த ஒரு வெறி எனக்கு இருக்குது. அதனால் அதுக்குன்னே வந்து நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி, எனக்கான மேக்ஸ் அவ்வளோ வராது, அதெல்லாம் நான் நினச்சேன். சரி ஓகே, 11th ஒரு பெஸ்ட்டு குரூப்பாக எடுப்போம், ஏன்னா மெடிக்கல் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால் 11th 12th வந்து பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு, சரி இதில் பெஸ்ட்டு நம்ம எது அப்படின்னு திங்க் பண்ணேன், ஃபிசியோதெரப்பி வச்சேன். சரி ஓகே, ஃபிசியோதெரப்பி ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ஜாயின் பண்ணேன். சார் நீங்கள் எப்படி சார், இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குன்னா அது என்கிட்ட சொல்லுவாங்க, பசங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம என்ன மாதிரியான சூழலில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அப்போ வளரட்டும் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் அதெல்லாம் சொல்வீங்களா இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரியான சூழல்? இப்போ நான் வந்துங்க பசங்களில் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவேன், எல்லா விஷயமும் ஓப்பனாக சொல்லுவேன். ஆமாம் அப்பா, இன்றைக்கி எனக்கு 50 ரூபா தான் வந்துச்சுரா வருமானம், ஜாலியாக பேசுவேன். இதை வச்சு தான் சமாளிக்கணும், இன்றைக்கி 5000 ரூபா வந்துச்சுரா அப்படிங்கிறதும் பகிர்ந்து நாங்கள் பேசிக்குவோம். நான் ஜாலியாக இருப்போம், நாங்கள் சாப்பிட்றது தனியாக யாரும் சாப்பிடவே மாட்டோம். நான் வீட்டில் இருந்தாலும் எல்லாரும் ஒருத்தர் குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருந்தால் கூட எல்லாம் சமமாக உட்காந்து தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பிள்ளைங்கக்கிட்ட என்னுடைய வருமானம் முதற்கொண்டு நான் ஓப்பனாக பேசுவேன். ஆமாம், ஆனால் சொல்லுவேன், நான் ஒரு நாளைக்கு 2 வாட்டியாக சொல்லுவேன், தம்பி இவ்வளோ போராடுறோம், என்னுடைய அம்மாவுக்காக நான் 5 வருஷம் 6 வருஷம் சினிமாவே விட்டேன், அது ஏன்னா தாய்க்கு அப்புறம் தாரங்க, அவங்கள நம்ம வந்து மதிக்கணும் வணங்கணும், இப்போ இன்றைக்கி அவங்களுக்கு நல்லா ஆகிட்டாங்க, அதனால் தியாகம் பண்ணிட்டேன், இப்போ அடுத்து உங்கள் படிப்புக்காக நான் போராடி எப்படியாவது உங்களுக்கு ஃபீஸ் கட்டிடுறேன். ஆனால் நீங்கள் அப்பா அம்மா பேரும் இந்த உதவி செய்கிறவங்க பேரும் நீங்கள் பேர் மட்டும் வாங்கினா போகாது, உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் நல்லா அமைச்சிக்கணும். நாங்கள் இதெல்லாம் ஒரு சப்போர்ட் தான், அப்போ அப்பா ஒரு சப்போர்ட், அப்போ உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தான். பட் இதில் நீ கருத்தாக நல்லா படிக்கணும், அதை ப்ராக்டிக்கல் பண்ணி நல்லா நீ நல்லா சேஜிக்கு வந்துடணும்ப்பா, உன் வாழ்க்கையில் நான் படுற கஷ்டம் நீ படக்கூடாது. அந்த நல்ல தரமான படிப்பும் அதுக்கான ப்ராக்டிக்கல் நீ எடுத்துக்கிட்டேன்னா நீ யாருக்கிட்டையும் என்னை மாதிரி கையேந்தாமல் நாளைக்கு உன் சங்கதியை உன் வருமானத்தை வச்சு நீ 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு வளர்ந்து காமிங்க அப்படின்னு தான் நான் அறிவுரை சொல்லுவேன். அதே மாதிரி பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, நல்ல மரியாதை சார், நான் பார்த்து வியந்தது என் பிள்ளைங்கக்கிட்ட நல்லா ரெஸ்பான்சிபிள், ஒழுக்கமாக தான விஷயமாக யார் கூட சேர மாட்டாங்க, போக மாட்டாங்க, பேரண்ட்ஸ்கிட்ட வெளியே சொல்லாமல் எங்கேயுமே போக மாட்டாங்க, பர்மிஷன் கேட்டு தான் போவோம். இப்போ நீங்கள் சினிமா துறையிலே இருக்கீங்க, சினிமா மீதான ஆசையெல்லாம் உங்களுக்கு வரலையா, வந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? இல்லை நான் வந்து ரொம்ப கடுமையான அப்பாலாம் இல்லை சார், நான் ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்பா. அதனால் என்னென்னா இதில் இவ்வளோ கஷ்டனஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நீ வந்து சேஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் அந்த மனநிலை உங்கள்கிட்ட இருக்கா, போயிட்டு அப்புறம் காலை வச்சுட்டு பாதியில் விட்டுருக்கியாதான் உனக்கு அதில் ஒரு காலங்கள்லாம் வேஸ்ட்டாக போயிடும், அதெல்லாம் நீ டிசர்வ் பண்ணிக்க. ஆனால் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லலை, நீ எதுவாக ஆகணுங்கிறது உன்னை என்ன அலைகள் ஓடும் உனக்குள்ளே, ஆனால் நீ இப்போ என்ன ஆகணுங்கிறது என்னுடைய ஆசை,
நீ முழுமையா கல்வியை முடிக்கணும். எது பண்றியோ இல்ல ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிரு. நீ படிச்சு முடிச்சிரு, அதுக்கப்புறம் நீ வந்து உன் லைஃப் வந்து டிசைட் பண்ண. இப்போ உனக்கு உன்னுடைய அந்த அந்த கல்வி முடிக்கும்போது உன்னுடைய அறிவு நாலேஜ் நல்லா ஒரு மெச்சூர்டா இருக்கும். என்கிட்ட ஒண்ணுமே இருக்காது சார், இப்போ காலைல ஏன்ச்சா ஒண்ணுமே இருக்காது. இப்போ வண்டியில பெட்ரோல் வேணும், ஒரு 50 ரூபாயா பெட்ரோல் போட்டால் தான் இங்கேருந்து ஒரு 4 ஊர் வரைக்கும் போக முடியும். எனக்கு ஒர் 50 ரூபா பெட்ரோலுக்கு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுருவேன். அதை விட முக்கியம் காலையில் இந்த பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு கட்டுறதுக்கு அது என்னால் முடிஞ்சது சார். என்கிட்ட இல்லைனா கூட எங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில் அதிகமாக சாப்பிட்டது கிளறின சாதம் தான். ஆமாம், காய்லாம் இந்த கொரோனாக்கு அப்புறம்லாம் எனக்கு கொரோனாக்கு அப்புறம்லாம் இப்போ பெருசாக வருமானம் இல்லைங்க சார், கிளறின சோறு தான் சார். என் பிள்ளைங்க இது வரைக்கும் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டதே கிடையாது, சினிமா கூட கேட்டதே கிடையாது. வருஷத்தில் ஒரே ஒரு படம், அப்பா காசு இருக்குப்பா 500 ரூபா இருக்குது கமலாவில் போய் டிக்கெட், கமலா தேட்டர் தான் போவோங்க, நான்லாம் போக மாட்டேன் சார். அனுதினமும் போராட்டம், அந்த கடவுள் தான் எங்களை வழி நடத்தா சார், கடவுள் தான் நன்றி சொல்லணும். ஆமாம், ஆனால் எங்கேயோ சாயந்தரம் ஏதாவது சேனல் ஏதாவது ஷூட்டிங் யூடியூப் சேனல், இப்போதைக்கு எனக்கு கடந்த 3-4-5 மாசமாக எனக்கு யூடியூப் தான் எனக்கு காப்பாற்றுது சார். அவங்க கொடுக்குற காசு தான் சாப்பாடு போக்குவரத்து, பட் வாடகைகள்லாம் சேர்த்து வைக்க முடியல, ஃபுல்லாக கடன் தான். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அங்கங்கே கடன் வாங்குறது, ஜுவல்ஸ் எல்லாம் கொரோனாவிலே போயிடுச்சு சார். மீதி நகை வந்து பேங்கில் வச்சு வருஷம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் வட்டி கட்டிட்டு வரோம். ஒரு 1500 ரூபா 2000 ரூபா சார், ரொம்ப ரேர் சார். யூடியூப்லேயே 2000 ரூபா 3000 ரூபா தான் சார், அது மாதிரிலாம் நம்மளும் கேட்க முடியாது சார். எனக்கு கமிட்மெண்ட் இருக்குங்கிறத யாரையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். இவர் வந்து சொன்னார், நான் வந்து அப்பாவுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குன்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் இவர் வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட்டாக படித்து முடிச்சுட்டு வெளில வரும்பொழுது, இல்லை உங்களுடைய பொண்ணு வந்து இந்த படிப்பை முடிச்சுட்டு வெளில நாளைக்குள்ளும் பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னா நான் அதிகமாக அழுதது பாத்ரூமில் தான். இருந்தாலும் விவேக் சார் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? விவேக் சார் இருந்தால் நேரடியாக அவர்கிட்ட போயிட்டு இருப்பீங்க இல்லையா? எந்த வித பிரச்சனையும் இருந்திருக்காது இல்லையா உங்களுக்கு எங்கேயும் போய்? இல்லை சார், இந்த 2 மாதம் மன உளைச்சல் எத்தனையோ பேர் வந்து அலைய ரொம்ப அலைய வச்சாங்க சார். ரொம்ப கேலி கிண்டல் பல அவமானங்கள் நான் அடைஞ்சேன். டெய்லி வந்து ஆண்டவரே, என் மனைவி டெய்லி 5 வேளை ஜெபம் பண்ணுவாங்க ஆண்டவர். அப்போ என் மனைவி சொல்லும், கவலைப்படாத கர்த்தர் ஆண்டவர் இப்போ பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிட்டாருமா, நம்பிக்கை வைமாம்மா. அவர் இருந்தாருன்னா அவங்களை இப்படியான சூழலுக்கு இல்லை சார், இல்லை சார், அவர் உடனே கொடுத்துருவார் சார். டேட்டு தான் கேட்பார், லாஸ்ட் டேட் எந்த டேட்டு, இந்த டேட்டு, இந்த டேட். 2 நாளைக்கு முன்னாடி அவரே ஃபோன் பண்ணுவார். அது என் பொண்ணுக்கு வந்து மில்டன் ஸ்கூலில் 2004 நினைக்கிறேன் சார், மில்டன் ஸ்கூலில் தான் பிள்ளைய சேர்க்குன்னு நினைக்கிறேன், நல்லா சேர்க்க முடியல. அவர்கிட்ட எப்படி வாய்ப்பும் கேட்குறோம், பல வாய்ப்பும் தராரு, சம்பளம் வாங்கி தராரு, எப்படி இப்போ பல்வி உதவி எப்படி கேட்குறோம் தாங்கிட்டு இருக்கும்போது, எங்கள் வீட்டில் தான் என் பொண்ணு மோட்டிவேட் பண்ணி நான் போய் விவேக் சார் பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, படிப்பு எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன், இதை தான் நீ முதல்ல கேட்கணும், பட வாய்ப்பு கூட ரெண்டாவது அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கப்படுத்திங்க. என் குழந்தைக்கு ஊக்கப்படுத்தி உடனே அந்த 1 வருஷத்துக்கான மொத்த பீஸும் எல்கேஜியில் கட்ட ஆரம்பித்தவர் சார். சார் யாராவது பிகேம் செகண்ட் இயர் வரைக்கும் கட்டுவாங்களா சார்? ஓகே, தொடர்ச்சியாக அவர் தான் தொடர்ச்சியாக சார். அது இடையில் ஒரு 2-3 வருஷம் வந்து டேம் 2ல வந்து கிரீன் சேனல்னு ஒரு கம்பெனி சார், அந்த கம்பெனியில் வந்து சகாதேவன் ஒரு படம் எடுத்தார், நண்பர்கள் கவனத்துக்குன்னு ஒரு படம். அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு 2-3 வருஷம் எனக்கு டேம் 2க்கு வந்து ஹெல்ப் பண்ணார். அவருக்கு அந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் சிஏ படிக்கும்போது சார் இல்லை, பாப்பா யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் வாங்கும் போதெல்லாம் எல்லாரும் சந்தோஷம், பேர் ஆனந்தம், நான் மட்டும் அளவு இன்னும் சந்தோஷம். ஏன்னா அந்த கோல்டு மெடலை பாப்பா அதான் ஃபர்ஸ்ட் ரேங்கு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் சார், மீனாட்சி காலேஜில் பிகாமில். அப்போ அது அவருடைய பங்களிப்பு அவ்வளோ இருக்குங்க, 70% அவரோட பங்களிப்பு தான். அப்போ நான் அந்த பாப்பா கூட்டிகிட்டு அந்த அவார்டோட சார்கிட்ட போய் ஒரு பிளஸ்ஸிங் வாங்கிட்டு வரலான்னு அவ்வளோ கனவு கண்டோம். அது என்னால் தீராத ஒரு இந்த பண்ணால் 2 மாதம் வாடகை பெண்டிங் இருக்குது. கண்டினியூவாக நம்ம தம்பிக்கு காலேஜு அமௌண்ட்டு இதுக்காகவே ட்ராவல் பண்ணோம்ல, ஓனர்கிட்ட கொஞ்சம் ஒரு 2 மாதம் டைம் கேட்டு. வேறு யாராவது இந்த ட்ராவலில் மறக்க முடியாத ஆட்கள் இருக்காங்களா இந்த பயணத்தில்? நிறைய பேர் இருக்காங்க சார், நிறைய பேர் இருக்காங்க. ஈசிஆரில் ஒரு நண்பர் இருக்கார் பாரதின்னு சொல்லிட்டு, அவர் சிஏவுக்கு ஒரு டைம் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டி அந்த டேட்டில் ஃபீஸ் கட்டி ஆகணும், அது ஹெல்ப் பண்ணார். இன்னொரு நண்பர் கிஷோர்னு ஒரு நண்பர் ஒருத்திருக்காரு, அந்த எக்ஸாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிஏ ரிஜிஸ்டர் ஃபீஸுங்க 37,000 ரூபாய், அந்த டேட்டு அந்த டைமில் கட்டினா தான்
அந்த அந்த சென்னையில் பாப்பா படிக்க முடியும். அந்த டைமில் வந்து அவர் கிஷோர் ஒரு நண்பர், எனக்கு அந்த டைமில் வந்து பணம் போட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். அதில் பீஸுக்கு வந்து பாரதி சார் ஹெல்ப் பண்ணார். ஆமாம் சார். அப்புறம் அந்த ஸ்கூல் டைம்லலாம் வந்து எனக்கு கிரீன் சேனலில் ப்ரொடியூசர் அவர் நண்பர்கள் கவனத்துக்கு ஒரு படம் எடுத்தார். அந்த அந்த டைமில் நல்ல பழகம். நான் படம் ரிலீஸ் வரைக்கும் கூட வந்து ஹெல்ப் பண்ணேன். சப்போஸ் சார் விவேக் சார் இல்லைன்னா ஹெல்ப் பண்ணலாம், நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு அவர் கொஞ்ச நாள் ஹெல்ப் பண்ணார். இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் அவங்களாம் தொடர்பு இல்லை சார். ஒட்டுமொத்தமாகவே இந்த சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குன்னாக்கா, கல்வினா உதவி பண்ணலான்னு முன் வர்றதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கறது உங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆமா சார், அவ்வளவு பேர் உதவி பண்ணிருக்காங்க. அவங்களாம் வெளிச்சத்துக்கு வரல, இவர் நடிகருங்கிறதால வெளில தெரிஞ்சிருக்காரு. உதவி பண்ண அத்தனை பேருக்குமே நன்றி. நீங்களும் பிசியோதெரபிஸ்டாக எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ்.